இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மே 9 வரை இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 9 வரை இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை கர்நாடக மாநிலத்தில் அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணு. வணக்கம். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தது. இந்த இடஒதுக்கீடானது 4.5%, அதாவது கல்வி வேலை வாய்ப்புகளில் இதர பெறப்பட்ட வகுப்பினருக்கான 27% இடஒதுக்கீட்டிலிருந்து இந்த ஒதுக்கீட்டை திட்டமிட்டது. ஆனால் இதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து விட்டது. அப்போது இதை நீக்க கோரி கடந்த 2012 ஜூலை மாதம் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பிரசாரன் மனு செய்திருந்தார். ஆனால் அக்கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அப்போது மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவில் 2010 மார்ச் 21 வரை ஆந்திர மாநில அரசு இதே போன்ற இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதித்திருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அவசர விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரி மோகன் பரசரன் தலைமை நீதிபதி முன்பு ஒரு முறையான செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு விவகாரம் நீண்டகால பிரச்சனையாக நீடித்து வருவதாகவும், இந்த இடஒதுக்கீட்டை பாஜக கடுமையாக எதிர்த்து வருவதாகவும், இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை குறித்து இதை காங்கிரஸ் கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டி வருகிறது. இது அரசியலில் ஸ்டண்ட் மற்றும் பாஜக வர்ணிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த இடஒதுக்கீட்டை ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசுதான் நடைமுறைக்கு கொண்டு வந்ததாகவும், அதற்கு அங்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இன்றைய ஒரு தீர்ப்பானது வந்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு ரத்து விவகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த விவகாரத்தில் இந்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இடஒதுக்கீடை ரத்து செய்த உத்தரவை மே 9 வரை அமல்படுத்தக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.